ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் கஸ்டமர் தங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் வந்து மறந்து போயிடுச்சுன்னா எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது, புது பின் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் நம்ம கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு நம்மளோட கனரா பேங்க் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்கு ஏடிஎம் மிஷின்லேயே போய் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நியரஸ்ட் ஏடிஎம் சென்டருக்கு போய்க்கோங்க. போயிட்டு ஃபஸ்ட்டில் உங்களோட கார்டை வந்து ஏடிஎம் சென்டரில் ஏடிஎம் மிஷினில் இன்செர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணதும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் பின், ஃபர்கெட் பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். கரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தெளிவாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தவறாக என்டர் பண்ண நமக்கு எரர் வந்துகிட்டே இருக்கும், ஸோ கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கரெக்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட், யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீங் ப்ராசஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க, வேறு நம்பர் கொடுத்தா நமக்கு செட் ஆகாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை கொடுத்து கீழே கரெக்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த கரெக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அடுத்து திரும்பவும் யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ நம்ம கொஞ்சம் டைம் திரும்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பரை இதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்து கரெக்ட் அப்படின்ற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் திரும்பவும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் டைம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் திரும்பவும். ஸோ திரும்ப வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேல ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம உங்களுக்கு இப்போது ஒரு 4-digit பின் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-digit பின்னை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ ஒரு வருதோட நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீஎன்டர், அதே 4-digit திரும்ப வந்து என்டர் பண்ண சொல்லுவோம், திரும்பவும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் அவ்வளோதாங்க, உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான நியூ பின் வந்து செட் ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துடும். உங்கள் ஏடிஎம் கார்டுக்கான பின் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இனிமேல் நீங்கள் இப்போ புதுசாக செட் பண்ணால் இந்த பின்னை வச்சு நீங்கள் மணி விட்ராவல் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மறந்தால் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.